அவங்களா யாருப்பா? பொண்ணு பார்க்க வந்தாங்கடா. பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாப்பா, சீதாவுக்கு கல்யாணம். சீதாவுக்கு கல்யாணமா? ஆமாடா, சீதாவுக்கு ஒரு ராமச்சந்திரனை பாத்து வச்சிருக்கோம். अतिर्च उदर्च आशीर्वाद मारण वारे உன் சைடுல வந்து வாத்த பேச. ஏம்பா மாப்பிளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திடீர்னு இப்படி சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? விசித்திரமா பேசுறாயோ. அப்ப மாப்பிளை நான் பார்க்கலன்னு வெச்சுக்கோ. இவனுக்கு கட்டி வைக்கிறதா இருக்கறியா? என் சைடுல பேசிடீனா சன் சைடு பக்கம் பேசுறா. இந்த வார்த்தையை நீ உட்கார்றன்னு சொல்லிட்டேன். சீதாவை மனசார விரும்பறேன். எப்பறா அவ பர்மிட் இல்லாம நீ எப்பறா விப்ப? ஒன் சைடு விருப்பமாடா? அவ சம்மதத்தை பெற்ற பிறகு தான் பாத்தியா? उत्तम கட்டிட்டா அவள தான் கட்டிக்க வேணாம். இல்லனா கவுண்டல் தெருத்துன சனி வச்சு போய்டுவானா? ஏ அந்த பொண்ணுக்கு என்ன அழகு இருக்கு, குணம் இருக்கு. ஓஹோ, மதர் சன் எல்லாம் கனெக்ஷன் தான் போல இருக்கு. செட்டப் பண்ணி வெச்சிருக்கீங்க. இல்லங்க, எனக்கு கூட இன்னைக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் செய்து வைக்க தான போறோம். அத அவன் இஷ்டப்படியே செய்து வச்சிருக்கல. நமக்கு என்ன நஷ்டம் வந்தற போதே? நஷ்டம் இல்லடி, நஷ்டம் இல்ல. மானம் பறக்கு மேல கிர் கிர்னு பேசுறா. பொண்ணு பார்க்க வந்தானே மாப்ள. என்ன கேப்பா? நாளைக்கு பசார்ல நடுத்தருவுல சென்டர்ல போய்போது என்ன சட்டைய புடிச்சிட்டு டடடே புடிச்சாலி பைல. உன் பொண்ண எனக்கு குடுக்குறேன்னு சொன்னியாடா? உன் மவனுக்கே கட்டிட்டியாடா? அப்படி மூஞ்சில காலி துப்புனா என்ன ஆவு எங்கடி? என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. யாரும் பேச கூடாது, யாரும் பேச கூடாது. நம்ம மூள கொலை போயிரு. கொஞ்சம் மறந்துங்கோ, மறந்துங்கோ. ஒரு பொண்ண அவுட் ஹவுஸ்ல தனியா வெச்சா இப்படி தான் வரும். नवरात्रि आंपिंग पसंद मरकर टर्मा